எல்லாம் பதிவு செய்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நடந்து முடிந்த இந்த பொதுக்குழுவில் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கிறது. அதற்காக டிஎன்டிஜே உடைய மாநில தலைமையை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா எப்பொழுதுமே கண்மூடித்தனமான எதிர்ப்பு என்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்பதில்லை. நாங்களும் அப்படி செய்யக்கூடாது என்ற ஒரு நிலையில் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம தெளிவா சொன்னோம், ரமலானில் ஆரம்பத்திலையும் சொன்னோம், 24 மணி நேரம் கெடு கொடுக்கும் பொழுதும் சொன்னோம். என்ன சொன்னோம்? காம கொடூரன் பிஜேவை முற்றிலுமாக இந்த ஜமாத்திலிருந்து வெளியே தள்ள வேண்டும். பிஜேவிற்கு பல பெண்களை கூட்டி கொடுத்து மாமா வேலை பார்த்த கஞ்சா சையத் இப்ராஹிம் முற்றிலுமாக இந்த ஜமாத்திலிருந்து வெளியே தள்ள வேண்டும். அதற்கடுத்ததாக இன்றைக்கு மாநில நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிஜேவிற்கு அடிவரடிகளாகவும் இருந்த பிஜே உடைய எல்லா தவறுகளுக்கும் நியாயம் கற்பித்து இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கட்டம் கட்டிய கலீல் ரசூல், கோவை ரஹமத்துல்லா, சாதி இப்னு சாதி, இந்த மூன்று நபர்களும் மாநில நிர்வாகத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தோம். இதற்கான பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து செய்ததன் விளைவாக அல்ஹம்துலில்லா இன்றைக்கு டிஎன்டிஜே மாநில நிர்வாகம் இந்த 5 பேர் கொண்ட முதலாவது பிளாக் ஷீட், கருப்பு ஆடுகள், முதலாவது கருப்பு ஆடுகள் கூட்டத்தை வெளியேற்றிருக்கிறது. அடுத்து இரண்டாவது மூன்றாவது படித்தரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பெரிய அளவிற்கு இந்த ஜமாத்தை நாசப்படுத்துவதற்குண்டான வேலையை செய்ய மாட்டார்கள் என்பதனால இப்ப அது நமக்கு தேவையில்லாதது. இதற்காக உண்மையாகவே டிஎன்டிஜே மாநில நிர்வாகத்தை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இதனை ஆரம்பத்திலேயே செய்திருந்தால் இன்னும் நிறைய தீமைகளை நீங்கள் தவிர்த்திருக்கலாம். ஆக கொஞ்சம் லேட்டா செய்தால் கூட உண்மையான ஒரு நிலையை நீங்கள் இதில் எடுத்திருந்தால் மனமாற நாங்கள் பாராட்டுகிறோம். இதை சொல்லுவதனால வேறு விதமான எதிர்மறை விமர்சனங்கள் வந்தாலும் அதற்கு நாங்கள் கவலைப்படுவதில்லை. அல்ஹம்துலில்லாஹ், டிஎன்டிஜே உடைய மாநில நிர்வாகத்திற்கு இரையச்சத்தோடு மீண்டும் 3 செய்திகளை நாங்கள் உங்கள் முன்னால் வைக்கிறோம். இந்த 3 செய்திகளை நீங்கள் உண்மையாக அல்லாஹ்வுக்கு அஞ்சி சரியான முடிவை எடுப்பீர்களேயானால் நிச்சயமாக உங்களுடைய ஜமாத்திற்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். இல்லை என்றால் மீண்டும் இழிவுக்கு மேல் இழிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் அடைவீர்கள். முதலாவது விஷயம், பிஜேவுடைய காரியத்தில் அடிப்படை உறுப்பினிலிருந்து நீக்கிவிட்டோம் என்பது போதுமானது கிடையாது. டிஎன்டிஜேவுக்கு பல்வேறு விஷயங்களை கொண்டு வரக்கூடியவர்கள், குடும்ப பஞ்சாயத்துகளை கொண்டு வரக்கூடியவர்கள், இவர்களுக்கு நீ என்ன செய்வீங்க? முடியும் முடியாதுன்னு சொல்லி அனுப்புறது கிடையாது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் நீங்க நினைச்சீங்கன்னா அவர்களுக்காக காவல் நிலையம் வரைக்கும் போய் நீங்க என்ன செய்யறீங்க? அவர்களுக்காக உதவி செய்யறீங்க. அதோட நின்று விடல, உங்களுக்கு எதிரான பார்ட்டியா இருக்கிறாங்க, ஆதரவு உங்களுக்கு பார்த்தி இருக்கக்கூடியவர்கள் வந்து உங்களிடத்துல சரணடைந்தாலோ அல்லது உதவி கேட்டாலும் எதிர்பார்ட்டியை நாசமாக்குறதுக்கு அவங்க பக்கம் தப்பே இருந்தாலும் நீங்க என்ன செய்வீங்க? காவல் நிலையம் வரைக்கும் வந்து உங்களுக்கு சாதகமான அந்த நபர்களோடு வந்து காவல்துறையில போராடி உரிமையை மீட்க வேண்டும் என்றெல்லாம் நீங்க என்ன செய்யறீங்க? முயற்சி எடுக்கிறீர்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத்தினுடைய கடலூர் மாவட்ட தலைவர், கடலூர் மாவட்ட தலைவருடைய மனைவிக்கும் அவருக்கும் மத்தியில் ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை. இந்த குடும்ப பிரச்சனை அவர் இந்த ஜமாத்திற்கு வருவதற்கு முன்னால் நடந்தது. இது சம்பந்தமாக டிஎன்டிஜே அவங்க மனைவி போய் என்ன செய்யறாங்க? புகார் சொல்றாங்க. அப்பெல்லாம் முக்கியத்துவம் தராத இந்த டிஎன்டிஜே நிர்வாகிகள் எப்ப முக்கியத்துவம் தராங்க? அவர் கடலூர் மாவட்டத்தினுடைய ஏகத்துவ பிரச்சார ஜமாத்தின் தலைவராக பொறுப்பேற்று டிஎன்டிஜே உடைய வழிகட்ட கொள்கையை எடுத்து பிரச்சாரம் செய்யும் பொழுது, பிஜே உடைய காம கொடூரனுடைய இந்த விளைவுகளை எடுத்து சொல்லும் பொழுது, அப்ப அவரை டார்கெட் பண்ணி அவருடைய மனைவி அவருக்கு எதிராக திசை திருப்பி காவல் நிலையத்திற்கு அவர் மனைவிய இவர்களே காரை பிடித்து டிஎன்டிஜே நிர்வாகிகளை கூட்டிட்டு வந்து டிஎன்டிஜே நிர்வாகி வீட்டிலே ஒரு நைட்டுக்கு தங்க வைத்து இவ்வளவு கேடையும் செய்கிறார்கள். எதுக்கு செய்யறீங்க? அப்ப நீங்க பள்ளி அரசோட மர்க்கசோட பேசுவோம், அதோட விட்டுருவோம்னா செய்யக்கூடாது. அப்ப நீதி அநீதி பார்த்து நாங்க இப்படி எல்லாம் பண்றோம் சொல்றீங்க. பத்தாவதுக்கு டிஎன்டிஜே கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் எங்க மாவட்ட தலைவரை பார்த்து என்ன சொல்லிருக்காங்க? இவர் வேலூர் இப்ராஹிமோட சேரலன்னா நாங்க விட்டுருப்போம், சேர்ந்ததுனாலதான் இவ்வளவு வீரியமா நாங்க ஸ்டேஷனுக்கு வரோம். வந்து ஏதாவது நடந்துச்சா? உங்களால் ஏதாவது ஒரு துரும்ப தள்ளி போட முடிந்ததா? முடியாது. அல்லாஹ் மகத்தானவன், எங்களுக்கு எதிராக டிஎன்டிஜே செய்த எல்லா முயற்சிகளுக்கும் அல்லாஹ் மன்னக்கவோ வைக்கிறோம். அப்ப அந்த சூழல்ல கேவலப்பட்டுத்தான் கடலூர் மாவட்ட டிஎன்டிஜே நிர்வாகிகள் திரும்பி சென்றார்கள். அவங்க எதிர்பார்த்த ஒண்ணுமே அங்க நடக்கல.
அல்லாஹ் மகத்தானவன். ஹைர், இப்ப எதுக்கு இதை சொல்றோம்னா, டிஜே விஷயத்துல நாங்கள் நீக்கிவிட்டோம், சையப்ராணி விஷயத்தில் நாங்கள் நீக்கிவிட்டோம் என்று சொல்லுவது நல்ல நடைமுறை கிடையாது. ஏன்னா டிஎன்டிஜியோட மர்க்கஸ்ல பள்ளி வாசல்ல பல பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்து பெண்களுக்கு செக்ஸ் கல்வியை சொல்லிக் கொடுத்து அந்த பெண்களை வந்து காம இச்சையோட பேச வைத்து அது தூக்கு அவர் என்னவெல்லாம் அந்த பெண்கள் வந்து ஒரு பெண் என்ற அந்த கண்ணியத்தை மீறி ஒரு பெண் பேசக்கூடிய அளவிற்கு செக்ஸ் பல்கலைக்கழகமாக ஒரு டிஎன்டிஜியோட மர்க்கஸை பிஜே ஆக்கியிருக்கிறார். அதை வந்து சையத் இப்ராஹிம் என்ற அந்த கேது கட்ட கஜா சையத் இப்ராஹிம் வந்து உடன் இருந்து அதற்கு ஒத்துழைத்திருக்கிறான். இப்ப இது மாதிரி ஒரு கேவலமான செயல் நடந்திருக்கிறது என்றால், பள்ளிவாசலில் இந்த குற்றத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்றால், நீங்கள் என்ன செய்யணும்னா, மீண்டும் சொல்லுகிறோம், காவல் நிலையத்தில் போய் நீங்கள் புகார் மனு அளியுங்கள். பள்ளிவாசலில் வைத்து இப்படிப்பட்ட கேடு கட்ட செயலை இவர் செய்திருக்கிறார், பல பெண்களை நாசப்படுத்தி இருக்கிறார், காவல்துறை இதை தீர விசாரித்து சம்பந்தப்பட்ட குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் உண்மையாகவே அதுதான் நீதி. என்ன சம்சுல்லுஹா நீதிக்கு உதாரணமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் கையை விட்டதை பத்தி பேசினாரோ அவர் தான் இப்ப தலைவராக இருக்கிறார். இப்ப அவர் இதை செய்யணும், செய்யவில்லை என்றால் மீண்டும் பிஜே உடைய கள்ள குழந்தையாகத்தான் அவர் கருதப்படுவார். ஆக சம்பந்தப்பட்ட பிஜேவின் மீதும் கஞ்சா சையத் இப்ராஹிமின் மீதும் காவல்துறையில் டிஎன்டிஜேயின் சார்பாக நடவடிக்கைக்கு கொடுக்கணும். எப்படி வேலூர் இப்ராஹிம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய நேரத்தில் வேலூர் இப்ராஹிம் வந்துவிடக் கூடாது என்று டிஎன்டிஜே உடைய மாவட்ட நிர்வாகிகள் தங்களுடைய லெட்டர் பேடல கடிதமாக கொடுத்து காவல்துறையிடத்தில் கெஞ்சி எங்களுடைய ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தை தெருமுனை கூட்டத்தை உள்ளரங்க நிகழ்ச்சியை தடுக்கிறீர்களோ, மீறி வந்தால் கலவரம் நடக்கும் வெட்டுக்குத்து நடக்கும் பேசி முயற்சி செய்கிறீர்களோ, அது ஒரு சின்ன முயற்சியாவது பிஜேபிக்கு எதிராக சட்ட ரீதியாக நீங்கள் எடுத்தால் நாங்கள் அதை வரவேற்போம். இதை மீண்டும் டிஎன்டிஜியுடைய புது மாநில நிர்வாகிகளுக்கு முதல் கோரிக்கையாக வைக்கிறோம். இரண்டாவதாக பிஜேவுடைய ஆன்லைன் பிஜே என்பதை மாற்றிவிடுவோம், டிஎன்டிஜே ஆன்லைன் டிஎன்டிஜே என்று அதை மாற்றிடுவோம் என்று சொல்லியிருக்கிறீங்க. என்ன மாத்தினாலும் பிஜே உடைய பயானை எடுத்தாலும் பிஜே சொன்ன கருத்தை தான் நீங்க இப்போ வந்து என்ன செய்யுங்க மக்களுக்கு சொல்றீங்க. முஸ்லிம்களை காஃபிர்கள் முஷ்ரிக் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்தை பிஜே விதைத்ததைத்தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் இதை நீங்கள் மறு ஆய்வு செய்யுங்கள். பிடிவாதமா இத வந்து விட்டுட்டா உடனே கொள்கை விட்டுட்டு போயிட்டாங்க என்றெல்லாம் உங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க. இரையற்றத்தோடு நீங்கள் மறு ஆய்வு செய்யுங்கள். உங்களுடைய தவறுகள் தெரியும், குர்ஆனுக்கு சரியான ஹதீஸ் முரண்படுகிறது என்ற அந்த விஷயங்களை மீண்டும் மறு ஆய்வு செய்யுங்கள். சிஹ்ர் விஷயத்தில் மறு ஆய்வு செய்யுங்கள். உங்களுடைய கடும் போக்காக குர்ஆனுடைய வசனத்திற்கு பிஜே என்னவெல்லாம் தன்னுடைய மனோயிச்சையில் விளக்கம் கொடுத்தாரோ இது எல்லாவற்றையும் மறு விசாரணையாக மறு ஆய்வாக நீங்கள் செய்து அதை மக்களுக்கு முன்னால் வையுங்கள். அது இறையச்சத்தோடு நீங்கள் வைக்கக்கூடிய நேரத்தில் அது நேர்மையான பார்வையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதை நாங்கள் வரவேற்போம். ஆக உங்களுடைய மொத்த கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம். தர்கா பிரச்சாரத்திலிருந்து பிதாத்துகளை எதிர்க்கிறதிலிருந்து மற்ற விஷயங்களை வீரியம் காட்டுவதிலிருந்து இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் நாங்களும் சேர்ந்துதான் செஞ்சோம், அதையெல்லாம் நாம தவறு சொல்லல. நாங்கள் சொல்வது சிஹருக்கு எதிராக நீங்கள் எடுத்த நிலைப்பாடு, சஹீஹான அதி குர்ஆனுக்கு முரண்படும் என்று எடுத்த நிலைப்பாடு, குர்ஆனிற்கு மனோயிச்சையின் அடிப்படையில விளக்கம் கொடுக்கிற நிலைப்பாடு, சஹாபாக்களை விட எங்களால் அதிகம் புரிய முடியும் என்று சஹாபாக்களை கேவலப்படுத்தக்கூடிய நிலைப்பாடு, இந்த நிலைப்பாடை எல்லாம் நீங்கள் சற்று சிந்தித்து மாற்றினால் அல்லாஹ் நிச்சயமாக கண்ணியப்படுத்துவான் உங்களை. உண்மையாகவே இந்த தௌஹீத் தாவா வளரும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு சற்று பலகீனமாக இருக்கக்கூடிய காரணத்தை நீங்கள் மீண்டும் தூக்கி பிடிக்க வேண்டும் என்றால் இதை ஆய்வு செய்யுங்கள். இதை இரண்டாவது கோரிக்கை வைக்கும். மூன்றாவது கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் மனம் திருந்தி இருந்தால் கல் ஐடி வேண்டாம், நம்ம கல் ஐடி செஞ்சதுனால நிறைய இழப்புகள் நடந்திருக்கிறது, நிறைய சகோதரர்கள் புண்பட்டு இருக்கிறார்கள் என்று யோசித்தால் கடந்து போன விஷயங்களுக்கு நீங்க வெளிப்படைய மன்னிப்பு கேளுங்க. யாரையெல்லாம் நீங்கள் ஏசினீர்களோ, யாரையெல்லாம் அவதூறாக நீங்களோ அல்லது உங்களுக்கு முன்னால் உள்ள நிர்வாகங்களோ சுட்டிக்காட்டி இருக்கிறதோ அப்படிப்பட்ட எல்லா நபர்களிடத்திலும் பகிரங்கமாக நீங்கள் வெளிப்படைய மன்னிப்பு கேட்கணும். அதுதான் பாதிக்கப்பட்டவனுடைய அந்த உள்ளம் வந்து மன அமைதி பெறும். அதை வந்து நீ என்ன செய்யணும், செய்ய வேண்டும். குறிப்பாக வேலூர் இப்ராஹிமாக என் விஷயத்தில் நீங்கள் கட்டிங் எடிட்டிங் செய்து ஒரு வீடியோவை வெளியிட்டீர்களா இல்லையா, அது இன்றைக்கும் மக்கள் மத்தியில சுத்திக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நீங்க செய்யறீங்களோ இல்லையோ உங்க சக நிர்வாகிகள் பரப்பி கொண்டிருந்து பார்த்தீர்களா, வேலூர் இப்ராஹிம் எப்படிப்பட்டவர் தெரியுமா, சேரன் லோலி தெரியுமா என்றெல்லாம் திரும்ப திரும்ப
உங்களுடைய பொய்யான அந்த வீடியோவை, எடிட் செய்யப்பட்ட வீடியோவை பரப்பி கொண்டு அவருடைய மறுமை வாழ்க்கையை இழந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன செய்யணும்னா, உண்மையாகவே வந்த புது மாநில நிர்வாகிகள் யோகியஸ்தர்களா இருந்தா. ஏன் இதை சொல்றேன்னா, இதே டிஎன்டிஜேவில் அல்தாஃபி தலைவராக இருக்கும் பொழுது இதே போன்று ஒரு கடிதத்தை எழுதுனேன். அல்தாஃபி வெளியே வந்த பிறகு என்னிடத்தில் பேசும்போது சொன்னாரு, அந்த கடிதத்தை நான் மாநில நிர்வாகிட்ட வச்சு கேட்டேன், அந்த வீடியோ என்னதான் இருக்கு அதை வெளியிட்டுருவோம் சொல்லும்போது, அதெல்லாம் வேண்டாம், அது நீங்க கண்டுக்காம விடுங்க என்று சொன்னாங்க. நான் விட்டுட்டேன். ரொம்ப சாதாரண ஒரு சகோதரருடைய மானத்தை சாதாரண நிர்வாகி சொன்னாங்க, நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி என்னிடத்துல என்ன செஞ்சாரு, அவரு கடந்த காலத்தில் நடந்த செய்த தவறுகள்ல என்கிட்ட ஒன்று ஒன்னா சொல்லும் போது இதை சொன்னார். அது மாதிரி நீங்கள் செய்து விடாமல் என் சம்பந்தமான முழு வீடியோ இருக்கிறது, இரண்டு அமர்வுகளின் வீடியோ, இந்த வீடியோ முழுசா மக்கள் மத்தியில் வைங்க, அல்லது உங்க சகோதரர் டிஎன்டிஜே சகோதரர் மத்தியில் வைங்க, அல்லது என்னிடத்தில் அதை ஒப்படைங்க, அது பொய் என்று நான் நிரூபித்து விடுகிறேன் அந்த வீடியோவை வச்சு, அல்லது இந்த இரண்டு நிமிடம் எடிட் செய்துதான் நாங்கள் வெளியிட்டோம், இதுல சொன்ன விஷயத்திற்கு மாறாகத்தான் முழு வீடியோ இருக்கிறது என்பதை நீங்கள் மக்கள் மன்றத்தில் வைப்பீர்களே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். ஒவ்வொரு சகோதரருடைய மானத்தில் நீங்கள் கை வைக்க மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வரும். ஏன்னா ரெண்டுமே வெளிப்படையானதுதான். இதை நீங்கள் செய்யும் இந்த மூன்று கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக டிஎன்டிஜேவுடைய மாநில தலைவருக்கு, மாநில நிர்வாகத்திற்கு சேர்த்து தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் மூலம் கடிதமே நாங்கள் எழுதுவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா, அதை நீங்க மறைச்சாலும் நாங்கள் மக்கள் மத்தியில் வெளியிடுவோம், அது ரெண்டாவது விஷயம். அப்ப கடிதமாகவும் நாங்கள் பேச்சு மூலமாக சொல்லுவதை விட கடிதமா எழுத்து மூலியமாகவும் அதை என்ன செய்வோம், உங்களுக்கு அனுப்புவோம், மக்கள் மன்றத்திலும் அதை வைப்போம். இந்த மூன்று கோரிக்கைகளை நீங்கள் சீர் செய்தால் இழந்த கண்ணியத்தை திரும்ப பெறுவீர்கள். இல்லை என்றால், இதில் பிடிவாதம் பிடித்தால், இதில் நீங்கள் யூகோ காட்டினால், அல்லாஹ் நிச்சயமாக ஏற்கனவே கேவலப்பட்டதை விட மிக அதிகமான கேவலத்தை உங்களுக்கு தருவான். அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்தாஃபி ஒரு குற்றச்சாட்டு வச்சார் இல்லையா, கோடிக்கணக்கான பணங்களும் தங்க ரகங்களும் பிஜே இடத்துல இருக்கு, அது யாருடைய பணம், ஜமாத்துடைய பணம் இல்லையா, கஷ்டப்பட்டவன் பணம் இல்லையா, அதை மீட்கணுமா வேண்டாமா, அப்ப மீட்பதற்காக என்ன செய்ய போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி எல்லா சகோதரத்திலுமே இருக்கிறது. பல கோடி ரூபாய் டர்ன்ஓவர் பண்ணி பிஜேவுடைய நேரடி கண்ட்ரோல் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ, அதை வைத்து யாரெல்லாம் சுயலாபம் அடைந்தார்களோ, அதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த சகோதரர்களும் எதிர்பார்க்கிறார்கள். இதையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை கூறி, நாங்கள் இவ்வளவு காலம் போராடி இந்த போராட்டத்திற்கு அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறான், பிஜே என்ற இந்த காம கொடூரனை இழிவுபடுத்திருக்கிறான், வாழ்க்கையில் இது போன்ற ஒரு மார்க் அறிஞர் தன் வாழ்நாள் முழுக்க இனிமேல் பேசவே முடியாது என்பது பெரிய இழிவு, அதை ஏற்படுத்தி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஆக இந்த முயற்சிக்கு, சத்தியத்திற்கு வெற்றியை தந்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி, முதலாவது நாங்கள் தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத்தின் மூலம் சொன்ன இந்த ஐந்து விஷ ஜந்துகளை ஓரளவு நீக்கி இருக்கிறீர்கள், இரண்டு பேரை முற்றிலுமாக ஒதுக்கி இருக்கிறீர்கள் என்பது உண்மையாக இருக்குமே ஆனால், நாங்கள் சொன்ன இந்த மூன்று கோரிக்கைகளில் உங்களுடைய நிலைப்பாடு நீங்கள் எடுக்க வேண்டும், அந்த நிலைப்பாடு சரியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இது சம்பந்தமான உங்களுடைய பதிலையும் எதிர்பார்க்கிறோம். அது வரைக்கும் நாங்கள் இந்த மாதம் முடிகிற வரைக்கும், ஏன்னா எல்லாமே உடனே உடனே வந்து நாம் சொல்லக்கூடாது என்பதற்காக, இந்த மாதம் முடியும் வரை, ஆகஸ்ட் மாதம் முடியும் வரை உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இதில் ஏதாவது மாற்றம் செய்கிறாங்களா, இல்லது மீண்டும் பிஜே உடைய அதே ஃபார்முலாவை கையில் எடுத்து சித்து விளையாட்டு விளையாடுகிறார்களா என்று பார்ப்போம். இந்த ஒரு மாத காலத்திற்குள் நாம சொன்ன இந்த காரியங்கள்லாம் நடக்குமே ஆனால், இன்ஷா அல்லாஹ் நாங்க உங்களுக்காக, உங்களுடைய ஜமாத்தின் முன்னேற்றத்துக்காக, உண்மையாளர்களுக்காக கையேந்து துவா செய்வோம், மனசார துவா செய்வோம். அப்படி இல்லை என்றால் இந்த ஜமாத் அழிய வேண்டிய ஜமாத் என்பதில் 100% உறுதி பூண்டு, கடந்த காலங்களில் எப்படி உறுதியோடு இந்த ஜமாத்தின் தீமைகளை, டிஎன்டிஜே என்ற வழிகேட்டை மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொன்னோமோ, அதுல கடுகளவு கூட குறையாமல், யாருக்கும் அச்சப்படாமல், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மட்டும் எதிர்பார்த்து களத்தில் நின்று தாவா செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட உறுதியை தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் என்ற எங்களுடைய அமைப்பிற்கும், அதில் உள்ள நிர்வாகிகளுக்கும், அதற்காக ஆதரவளிக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்மையை தருவான், மறுமையிலே வெற்றியை தருவான் என்ற அந்த எதிர்பார்ப்போடு இறைவனிடத்தில் உதவி கேட்டவனாக என்னுடைய இந்த சின்ன பதிவை நிறைவு செய்கின்றேன். வாஹிர்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.